ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரே லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் மங்கலன் மங்கள் போகிறோம். மங்கலன் மங்களில் எங்கள் அண்ணாக்கு கல்யாணம் வருது. அதுக்காக சரி காசு கட்டணும், நாத்தி காசு கட்டணும் அன்னைக்கு அப்படின்றதுக்காக காயின் எடுக்கிறதுக்காக போகிறோம். 2 கிராம் காயினை அப்படியே அதை எடுத்துட்டு ஏதாவது கலெக்ஷன் இருந்தால் பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் வாங்கலாம் அப்படின்னு பார்க்கலான்ட்டு கிளம்பிட்டோம். பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே பிள்ளையார் இருக்கார். சூப்பராக இருக்கும் பிள்ளையார், பிளாக் கலர் பிள்ளையார். அங்கே சாமி கும்பிட்டுட்டு அப்படியே எங்கள் வீட்டுக்கார் முன்னாடியே வந்துட்டார். நான் அதுக்கப்புறம் தான் வந்தேன். பார்த்தப்போ எங்கள் அத்தை, என்னோடய ஹஸ்பண்ட், அப்புறம் என் குழந்தைங்க, என் தங்கச்சிங்க 2 பேரும் நின்றுட்டு இருந்தாங்க. அப்படியே சரின்னு சொல்லிட்டு அப்படியே ஏறிட்டு இருந்தோம். ஏறிட்டே இருந்து என் பையன் பின்னாடி நிற்கிறான்னு டிக்ளூ டிக்ளூன்னு என் பையனை கூப்பிட போய் லைட்டாக ஸ்லிப் ஆகிடுச்சு இந்த இடத்துல எனக்கு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டுருந்தோம். போயிட்டு காயின் வாங்கியாச்சு. காயின் வாங்கி முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் எங்கள் அத்தை வந்து என் பையனுக்கு ஏற்கனவே இது மாதிரி வச்சுருக்கான், அது கொஞ்சம் பத்தலை அப்படின்றதுக்காக அவங்க அந்த வளைய மாதிரி பிரேஸ்லெட் பார்த்தாங்க என் பையனுக்கு. சரின்னு சொல்லிட்டு சரின்னா அப்படியே அப்படியே அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. சரி நம்ம ஏதாவது பார்க்கலாம் அப்படின்ட்டு இங்கே நிஜமாலுமே மங்கலன் மங்கள் திருச்சி ரொம்ப பாரம்பரியமான கடைங்க. நிஜமாலுமே அங்கே உள்ள ஜுவல்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும், ட்ரெண்டியாகவும் இருக்கும், ஃபேஷனபிளாகவும் இருக்கும். அப்புறம் அதே சமயத்தில் ட்ரெடிஷ்னல் ஜுவல்லரியும் நிறையா இருக்கும். இதெல்லாம் பாருங்கள், பிரைஸ்லெட். இது வந்து எல்லாத்துக்குமே, பசங்களுக்கு, பொண்ணுக்கு, பெரியவங்களுக்கு, எல்லாத்துக்கும் நல்ல சூப்பர் சூப்பராக இருந்துச்சு. கலெக்ஷன்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. அப்புறம் என் பையன் போட்டிருந்தது ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே தான் ஏற்கனவே அவனுக்கு வாங்கணும், 2 வாங்கியிருந்தாங்க எங்கள் வீட்டில் இது மாதிரி தான். ஆனால் வந்து அது என் பொண்ணு போட்டிருந்தா, அதை ஃபோட்டோ எடுத்திருக்கேன், டிஸ்பிளேயில் ஐ மீன் தன்மையில் வச்சு அளவு வைக்கலாம் அந்த ஃபோட்டோ பாருங்கள். அதுவும் இங்கே தான் வந்தது. 2 யானை மாதிரி இருக்கும் அது. அதுவும் இங்கே தான் வாங்கினது. அது என் பையனுக்கு வாங்கினது எங்கள் வீட்டில். அது வந்து அவனுக்கு பத்தலை அப்படின்றதுக்காக எங்கள் பாப்பாவுக்கு போட்டிருந்தா அது. இது வந்து எங்கள் அத்தைனா எங்கள் அப்பாவோட அக்கா. இவங்க இவங்க தான் எல்லாமே, வீட்லேயே ஹெட்டு இவங்க தான் அப்படின்னு சொல்லலாம். எங்கள் அத்தை தான் எல்லாத்துக்கும் ஹெட்டு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு அப்படியே அந்த காயின் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாங்கியாச்சு. டிசைன்லாம் பார்க்க பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லாத்தையும் வாங்கலாம் போல் அப்படின்னு இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரு இந்த மாதிரி இப்போ நான் போட்டிருக்கேன்ல செயின், அதில் வந்து முகப்பு மாதிரி வைக்கலாம் அப்படின்றதுக்காக சென்னு போய் கேட்டோம். கேட்டப்போ அதை கட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு புது செயினாகவே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். அதுக்கப்புறம் அங்கே ரிங்கெல்லாம் நிறைய கலெக்ஷன் இருக்குது, ரொம்ப சூப்பர் சூப்பராக இருந்தது. ஒன்று ஒன்று பார்க்க பார்க்க வாங்கினோம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு, நல்லா இருந்தது. இது மாதிரி ரிங்கெலாம் எங்கள் வீட்டில் வச்சுருக்காங்க. அந்த நான் டிஎம்கே தான் எங்கள் வீட்டில், அதனால் அப்பா அதெல்லாம் வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் எங்கள் ராஜாப்பா அவங்க ஃபோட்டோவே போட்டு நாங்கள் அந்த மாதிரி பெரிய ரிங் வச்சுருக்கோம். அதுவும் இங்கே தான் வாங்கினது. ஆனால் அந்த கல் வந்து மெட்ராஸில் செஞ்சாங்க. நம்ம என்ன ஃபோட்டோ நம்ம ஃபோட்டோ கொடுத்தாலும் அவங்க வந்து நம்மளோட ஃபேஸ் வந்து அந்த மோதிரத்தில் இருக்கிற மாதிரி செஞ்சுருவாங்க. நீங்கள் அங்கே ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஒரு 1 மந்த் இல்லைனா 1 மந்த் கூட ஆகாது, ஒரு 10 டேஸ் வந்து உங்களுக்கு சூப்பராக பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா உங்கள் ஃபேஸ் வந்து அந்த கல்லில் பதிக்கணும் அப்படின்றதுக்காக டைம் எடுத்துக்குவாங்க. மித்தபடி ஆர்டர் கொடுத்தா உடனே கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பிளாட்டினம் செக்ஷன் போனோம். அங்கே நாங்கள் டைமண்ட் ரிங் வாங்கலாம் பசங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருந்தார். அப்படியே நான் அப்படியே பிளாட்டினம் செக்ஷன் அப்படியே அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். டைமண்ட்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவனுக்கு பிறந்த அன்னைக்கே அவங்க அப்பா டைமண்ட் பிளேயர் டைமண்ட் டாலர் வாங்கியிருந்தார். அப்போ பிறந்த குழந்தைக்கு போட வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்புறம் சரி அவனுக்கு ரிங் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே பார்த்துட்டு இருந்தார். அப்போ வாங்கியாச்சு, வாங்கி வீட்டுக்கெலாம் கொண்டு போய் பையன்ட்டெல்லாம் காட்டியாச்சு. ஆனால் வந்து போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், இதெல்லாம் இன்ஷியல் டைமண்ட், எல்லாருமே எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 9000 ஒரு 10,000 அந்த குட்டி டைமண்ட் வச்ச மாதிரிலாம் இருந்தது. 10,000 இருந்தது டைமண்ட் டாலர் அதெல்லாம். அப்புறம் ரிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 18,000 குட்டி
குட்டி ஸ்டோன் வச்சு, ஐ மீன் டைமண்ட் வச்சு இருந்தது, அழகாக இருந்தது. என் பையனுக்கு பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க அப்பா. அப்புறம் ஒரு பையனும் என் பொண்ணும் அப்படியே டான்ஸ் ஆடிட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. என் பொண்ணுக்கு வெளியே போனாலே ஜாலி. இந்த பாருங்கள், இந்த குட்டி பையன் என் பிள்ளைங்களோட ரொம்ப சுட்டியாக இருந்தான். அவன் அதில் படுக்கவும் பரலவும் எந்திரிக்கவும் அந்த மாதிரி ரொம்ப நாட்டியாக பண்ணிகிட்டு இருந்தான். என் பையன் வேறு அவனை எழுப்பி பார்த்துட்டு இருந்தான், அவன் எந்திரிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டான். அவன் முன்னாலேருந்து உருண்டு பரண்டுட்ருக்கான் கடையில், ரொம்ப அவனுக்கு ஜாலியாக இருக்கும் போல், ரொம்ப சுட்டித்தனம்லாம் பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறம் என் பொண்ணு டான்ஸ்லாம் அப்படியே பண்ணிகிட்டு இருந்துச்சு, கொஞ்சம் 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 கொஞ்சமாக அப்படியே டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு இருந்துச்சு. அழகாக அதை செய்யணும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அப்புறம் நடுவில் வேற கோச்சிக்கிட்டாங்க என் பொண்ணு. அப்புறம் என் தங்கச்சி தான் அப்படியே தூக்கிட்டு வந்துட்டு இருந்தா. அப்புறம் அவங்க அப்பா நாங்கள் காயின் வாங்கணும்னு சொன்னல, அதுக்காக பில் பே பண்ணுறதுக்காக போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் தாலி செயின் வாங்கலாம், ஏன்னா அது கட் பண்ணி வச்சா ஆகிற செலவுக்கு சரி புதுசாகவே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சைடில் அந்த டிசைன் மாதிரி வச்சு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நியூ மாடல் தான் அது வந்திருந்ததுன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அது ஒரு 4.5 pounds இருக்கும், 4.5 pounds அது வாங்கினோம். நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதில் வந்து நிறைய டிசைன்ஸ் இருந்தது, ஆனால் வந்து அந்த டிசைன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஸ்டோன் சும்மா இருந்துச்சு. நான் ஸ்டோன்ஸ் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோன் இல்லாத தான் நான் வாங்கிக்கிட்டேன். அப்புறம் என் பொண்ணுக்கு செம ஜாலி, டான்ஸு ஆடிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இங்கிட்ட அங்கிட்டும் போயிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க பையனும் பொண்ணும். அப்புறம் அவனுக்கு ரிங்கு தான் ரொம்ப ஆசைப்பட்டான். சரின்னு அவங்க அப்பாவும் பார்த்தாங்க. அவனுக்கு வந்து 18,000 அந்த மாதிரி, இன்னொன்று 20,000 அந்த மாதிரி ரிங் பார்த்தாங்க. பார்த்தப்போ ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா எடுக்க சொல்லிட்டாங்க. ஒரு ஹார்டின் ஷேப்பில் டைமண்ட் ரிங்கு, அதில் வந்து குட்டி டைமண்ட் வச்சு சூப்பராக இருந்தது. இதுதான் டைமண்ட் செக்ஷன் பார்த்தாங்க. அவங்க அப்பா ரெண்டு பேத்துக்குமே ஓகே பண்ணிட்டாங்க, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி டிசைனாக போட்டுக்கோங்க அப்படின்னா. அவளுக்கு கொஞ்சம் லூஸாக இருக்குது அப்படின்றதுக்காக சென்னு கொஞ்சம் சின்னதாக வேறு டிசைனில் பார்த்தாங்க. சரி ரெண்டு பேத்துக்கும் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. நான் தான் இருந்துட்டு இப்போ டாலர் கம்மல் இது மாதிரி இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம் பசங்க. என் பையனுங்க ரெண்டு பேரும் சின்ன குழந்தைங்க தானே, அடுத்த வருஷம் போச்சுன்னா அப்புறம் பத்தாமல் போயிடும் அந்த ரிங்கு. அதனால் கொஞ்சம் பெருசானோன்னே டைமண்ட் ரிங் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ வந்து டாலர் இந்த மாதிரி கம்மல், என் பொண்ணுக்கு இன்னும் காது குத்தலை, இது மாதிரி வாங்கினா யூஸ் ஆகும், நம்ம லைஃப் லாங் வச்சுக்கலாம். இது ஒன்றும் யூஸ் ஆகாமல் போகிறதில்ல. இதுக்கப்புறம் என் பையன் பையனோட பையன் அந்த மாதிரி கொடுக்கலாம், இருந்தாலும் இப்போ வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அவனுக்கு சாதா ரிங் இருக்குது அதனால போட்டுக்கிட்டோம், இது இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இந்த கலெக்ஷனில் தான் நான் வந்து எடுத்தேன் தாலி செயின் கொடி, நல்லா இருந்தது. எல்லா மாடலுமே ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் நல்லா அழகாகவும் இருந்தது, நல்லா இருந்தது. இப்போ வந்து ஒரு 3 pounds ரெண்டு பவுனுக்கெல்லாமே நல்ல டிசைனாக இருந்தது. ஏன்னா நம்ம டெய்லி வேர் பண்ணுறதுனால அந்த இதெல்லாம் வந்து நமக்கு செட் ஆகாது. எப்பவுமே கொஞ்சம் கூட பவுன் போட்டால் தான் நம்ம டெய்லி யூஸ்க்கு வந்து நமக்கு செட் ஆகும். இப்போ சும்மா சாதாரண செயின் அப்படின்னா வந்து ஓகே, இது வந்து நம்ம தாலி கொடி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுனால கண்டிப்பாக வெயிட் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சரின்னு சொல்லிட்டு 4.5 pounds நாங்கள் எடுத்தோம். ஏன்னா முறுக்கு செயின் நான் போட்டிருந்தேன் இல்லை, அது வந்து ஓல்டு மாடல்னு சொல்லிட்டு சரினே இதை எடுத்தாங்க. 4.5 pounds சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. வாங்கினதுக்கப்புறம் அந்த கடையிலே ஒர்க் பண்ணுவாங்கள அவங்கள்ட்ட சொல்லி இந்த மாதிரி வெங்கடாச்சலபதிக்கிட்ட வச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அங்கே இருக்கவங்க வந்து அந்த பொண்ணு வந்து இன்னொருத்தரை கூப்பிட்டு வந்து அவங்க சாமி கும்பிட்டு எனக்கு வந்து அந்த செயினை கொடுத்தாங்க. நாங்கள் அப்புறம் சரின்னு மாற்றிட்டு வந்துட்டோம். அப்புறம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே பாய் பாய், தேங்க்யூ.